மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பில் இருந்த சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு இடம் மீட்பு. நீதிமன்ற உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பேரம்பாக்கம் பஜார் வீதியில் முக்கிய சாலையில் உள்ள இடத்தை சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் கட்டி வியாபாரம் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் பஜார் வீதி என்பதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதனால் சுமார் 5 கோடி மதிப்பில் உள்ள நீர்நிலை புறம்போக்கு பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கடைகளை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீஸ் உத்தரவின் பேரில் திருவள்ளூர் கோட்டாட்சியர் எம் ரமேஷ் மேற்பார்வையில் வட்டாட்சியர் செந்தில்குமார், போலீஸ் டிஎஸ்பி சந்திரதாசன் மற்றும் பொதுப்பணித்துறையினர், வருவாய்த்துறையினர், வட்டார வளர்ச்சித் துறையினர் ஆகியோர் காவல்துறையின் பாதுகாப்போடு ஆக்கிரமித்த பகுதிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் எதிர்ப்பு தெரிவித்த சில கடை உரிமையாளர்களை குண்டுக்கட்டாக போலீசார் அகற்றினர். பின்னர் கடைகளில் உள்ள பொருட்களை கடை உரிமையாளர்களை எடுத்துவிட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இதில் ஸ்வீட் கடை, செருப்பு கடை, துணிக்கடை உள்ளிட்ட 7 கடைகளும் குடிசைகள் அமைத்து காய்கறி, பழக்கடை, பூக்கடை போன்ற பல்வேறு விதமான கடைகள் நடத்தி வந்த 28 கடைகளும் அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது. ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் கடைகள் அகற்றப்பட்டது. இதனால் பேரம்பாக்கம் பஜார் வீதியும் பரபரப்பாக இருந்தது.